Hi friends, welcome to Renna Samayal. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோனா கிராமத்து சுவையில விரால் மீன் குழம்பு நல்ல காரசாரமா பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துறலாம். மண்சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் சேக்கறேன். எண்ணெய் சூடாயிட்டு இப்ப கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன். கடுகு வெந்தயம் நல்லா பொரிட்டோம். कड़गु वंदयम ना परी आरमचर एल चय सेक अदकूट रे पच मिग सेक तक अरे वचर सेक पत् चय अरे वचर सेक सेक ना वतकल வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம் இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு. மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போ நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். அதை இப்ப ஊத்திக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வந்திருச்சுங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க விரால் மீனை சேர்த்துக்கலாம். விரால் மீன் வந்து ரொம்ப பிசுபிசுக்கு தன்மை அதிகமா இருக்கும். அது ரொம்ப நேர கல்ல தேச்சி எடுத்து சுத்தம் பண்ணனும். அப்பதான் அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நீங்க நல்லா சுத்தம் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம விரால் மீனை சேர்த்துறலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டும் கொதிக்குது பாருங்க. மண்சட்டின்றனால கொதிச்சிட்டு இருக்கு மீன் குழம்பு. அவ்வளோதாங்க நம்மளோட காரசாரமான கிராமத்து விரால் மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிட்டு. இதை நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.